ஹை கைஸ், இன்றைக்கி வந்து வாஸ்ப் A1 இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இன்ஜெக்ஷனுடைய ஃபஸ்ட்டு பகுதி, அதாவது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன? ஸோ எஸ்கியூஎல்னா இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, சீக்வென்ஷியல் குவரி லாங்குவேஜ் அப்படின்னா. ஸோ பொதுவாக ப்ரோக்ராமிங் டைம்ஸ்லலாம் டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஃபைல்ஸில் தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபைல்ஸில் இல்லை வேறு ஏதாச்சும் ஃபார்ம்ஸில். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம், இதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதில் மேனிப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணணுன்ட்டு ஒரு கான்செப்டோட வந்தது தான் ஒரு SQL டேட்டாபேஸ். ஸோ SQL அப்படின்னா சீக்வென்ஷியல் குவரி லாங்குவேஜ். ஸோ அந்த டேட்டாபேஸில் நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம், ரிட்ரீவ் பண்ணுறோம், எல்லா ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க SQLக்கு. ஸோ ஒன்று வந்து MySQL, ரொம்ப வைட்லி யூஸ்டு டேட்டாபேஸ் அது. அது மட்டும் இல்லாமல் ஒராக்கிள்து ஒராக்கிள் SQLன்னு சொல்லுவோம், மைக்ரோசாஃப்ட்டு MS SQLன்னு சொல்லுவோம், அதே மாதிரி போஸ்ட்க்ரெஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஏன் வந்து இது சீக்வென்ஷியல் குவரி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, டேட்டா வந்து எப்போவுமே இன் ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது வந்து சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லாமல் இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஸ்ட்ரக்சர்ட். ஸோ இது ஏன் வந்து ஸ்ட்ரக்சர்டானா, நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா எல்லாமே ஒரு டேபிள்ஸில் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும், அதுக்குன்னு காலம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்து ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ், இல்லைனா சீக்வென்ஷியல் குவரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போல்லாம் நிறையா ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் போய்ட்டு நோ எஸ்கியூஎல் அப்படின்னு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க MongoDB அப்படி இப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஸோ இது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய இவ்வளோ பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் அண்ட் எப்படி சின்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து MySQL இன்ஸ்டால் பண்ணோன்னா சுடோ எப்படி இன்ஸ்டால் MySQL டேப் தட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து MySQL கிளைண்ட்னு வரும். ஸோ இன்னொன்று வந்து MySQL சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ MySQL சர்வர், ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா MySQL டேட்டாபேஸ், அதாவது MySQL சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஒராக்கிள் SQL இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைன்னா போஸ்ட்க்ரெஸ் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ MySQL வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ சுடோ சர்வீஸ் MySQL வந்து ரன் ஆகி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ சர்வீஸ் MySQL ஸ்டார்ட். ஸோ MySQL இன்ஸ்டால் ஆகிட்ட உடனே அந்த சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற உடனே இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக MySQL ப்ராம்ப்ட்டுக்கு பண்ணோன்னா, ஸோ சுடோ MySQL அப்படின்னு டைப் பண்ண உடனே MySQL ப்ராம்ப்ட்டுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ சுடோ யூஸ் பண்ணலன்னா பை டிஃபால்ட்டாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து சூடோ பர்மிஷன் வந்து கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து யூசர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணது வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அது வந்து தேவைப்படாது. ஸோ நம்ம டைரெக்டாக SQL சின்டாக்ஸை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணுற உடனே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போவுமே டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ டேட்டாபேஸ் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் MySQL. ஸோ அதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து க்ரியேட் டேட்டாபேஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் டேட்டாபேஸ் சைபர் பிளாக் ஹோல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குயரி ஓகே, ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னு வருது. அப்படின்னா நான் கொடுத்த குயரி வந்து கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன் ரோ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஸ்டால் இருக்குது, இல்லைனா அஃபெக்ட் இருக்குது, சேஞ்ச் இருக்குது. ஸோ இதுதான் இதோடைய மீனிங் வந்து. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன டேட்டாபேசஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கு, ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்னு டைப் பண்ணோம். ஷோ டேட்டாபேசஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும், MySQL பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, அப்புறம் சிஸ், இது நாலு டேபிள்ஸும் பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டாலேஷனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ண டேபிளுக்கு பேர் சைபர் பிளாக் ஹோல். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ்க்குள்ளே போகணும். ஸோ அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ யூஸ் சைபர் பிளாக் ஹோல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சேஞ்ச்டு அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லி இந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, அதாவது அந்த அதை வந்து ஒரு ஃபைலாக நினச்சிக்கோங்க, அந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் டாப் மோஸ்ட் லெவல், அதாவது டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, இப்போ வந்து நீங்கள் வந்து டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டேபிள் அப்படின்னு கமெண்ட் இருக்குது. ஸோ க்ரியேட் டேபிள், டேபிள் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் வந்து லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் டேபிள்,
லாகின். ஸோ நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் வந்து ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து இன்டிஜர் வேல்யூ. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து யூசர் நேம். ஸோ யூசர் நேம் இது வந்து வர்க்கேர். அப்புறம் பாஸ்வேர்ட். ஸோ இதுவும் நான் வந்து வர்க்கேர் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ க்ரியேட் டேபிள் அப்படிங்கிறது சின்டாக்ஸு, இன்னும் வந்து டேபிள் நேம் லாகின் அப்படிங்கிறது டேபிள் நேமு. ஸோ இந்த டேபிளுக்குள்ளே நான் வந்து இப்போது த்ரீ காலம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். த்ரீ காலம்ஸ் இருக்கிற டேபிள்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட் காலம் வந்து ஐடி, செகண்ட் காலம் யூசர் நேம், தேர்ட் காலம் வந்து பாஸ்வேர்டு. ஸோ அதோடைய டேட்டா டைப் வந்து இன்டிஜர். ஐடியோடைய டேட்டா டைப் வந்து இன்டிஜர். யூசர் நேம் வந்து வர்க்கேர். வர்க்கேர்னா நம்பரும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்கும் இருக்கலாம். ஸோ யூஸ்வலாக வர்க்கேருக்கு வந்து நீங்கள் வந்து சைஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது 20 கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் 20 கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்துட்ட உடனே கொரி ஓகேன்னு அப்படியே வருது. ஸோ இப்போ வந்து டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன டேபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ ஷோ டேபிள்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இன் சைபர் லேப் லாகின் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த லாகின் டேபிள் அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரைப் அப்படின்னு கமாண்ட் இருக்குது. ஸோ டிஸ்கிரைப் இல்லைனா டிஸ்க்னு கூட கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான், டிஸ்கிரைப் லாகின். ஸோ இப்படி கொடுத்துட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு, என்னென்ன ஃபீல்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு. அது மட்டும் இல்லாமல் அதோடைய டேட்டா டைப் இன்டிஜர், வர்க்கேர், வர்க்கேர். ஸோ நல்லுக்கு இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, வெறும் ஃபஸ்ட்டு காலம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு காலம்ஸும் என்னென்ன டேட்டா டைப்பும் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டேபிளில் தப்பாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதாவது காலம்ஸ் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க, டேட்டா டைப் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஆல்டர் டேபிள் அப்படின்னு வந்து கமாண்ட் இருக்குது. ஸோ ஆல்டர் டேபிளில் வந்து நீங்கள் வந்து காலம் நேம்ஸ், அதோடைய டேட்டா டைப்பு எல்லாமே நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ எப்படி ஒரு நியூ காலம் வந்து ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்டர் டேபிள், அந்த டேபிள் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம், லாகின். நான் வந்து ஒரு புது காலம் நேம் வந்து கொடுக்க போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில். ஸோ இமெயில் அதோடைய டேட்டா டைப் வந்து வர்க்கேர், 20 கொடுக்குறேன், இல்லைன்னா 50 இருக்கட்டும், இல்லை நான் 40 கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா குவெரி ஓகே அப்படின்னு வருது. அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரைப் லாகின், இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு புது காலம் ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காலமுடைய டேட்டா டைப் கூட சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா காலமை வந்து ட்ராப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எப்படி காலமை வந்து மாடிஃபை பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், மாடிஃபை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாடிஃபை கீவேர்ட் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேட் அப்படின்னு கீவேர்டு இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து நான் மாடிஃபை பண்ணக்கூடிய காலம் நேம் வந்து இமெயில். ஸோ இதை நான் வந்து வர்க்கேர், இதை வந்து ஒரு 50 வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டேட்டா டைப் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து வெறும் வர்க்கேர் 40 நான் வந்து 50 வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா குயரி ஓகேன்னு அப்படி வருது. ஸோ மறுபடியும் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயிலில் வந்து இப்போ வர்க்கேர் 50 அப்படின்னு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து காலம்ஸை எப்படி ட்ராப் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம், இல்லைன்னா ரீநேம் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எப்படி ரீநேம் பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்டர் டேபிள், லாகின், சேஞ்ச். இங்கே வந்து சேஞ்ச் அப்படிங்கிற நேம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து யூசர் நேம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து யூசர் அப்படின்னு மாற்ற போகிறேன். ஸோ யூசர் நேம் வந்து யூசர். ஸோ அதோடைய காலம் டெஃபினிஷன் வந்து 20 கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குயரி ஓகே. ஸோ டிஸ்கிரைப் லாகின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து யூசராக மாறிச்சு. இங்கே யூசர் நேம், இங்கே வந்து யூசர். ஸோ அது தான் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஒரு காலம் வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு இமெயில் வந்து இப்போ வந்து தேவையில்லை. ஸோ இத்தனை வந்து ட்ராப் பண்ணோம், டிலீட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ட்ராப் காலம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோம், ட்ராப் காலம் இமெயில். ஸோ இப்படி ஸ்பெசிஃபை பண்ணிட்ட உடனே அந்த பர்டிகுலர் காலம் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து இல்லை. ஸோ இப்படி தான் ஒரு காலம் ஆட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேபிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அந்த டேபிளுக்குள்ளே காலம்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் பற்றி நிறையா நான் சொல்ல மாட்டேன், ஆனால்
ஃபியூ இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் ஒன்று இன்ட்டு, ஏன்னா இது வந்து வைட்லி யூஸ்டு. ஸோ வேர் கேர், ஸோ இன்ட்டனா இன்டிஜர் வேல்யூஸ் தான் எடுத்துக்கோம். வேர் கேரானா நீங்கள் வந்து வெறும் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் தான் எடுத்துக்கோம். நீங்கள் நம்பரை கொடுக்குறீங்களோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்குறீங்களோ, ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கோம். நான் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா மாடிஃபிகேஷன் ஆர் டேட்டா மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா மாடிஃபிகேஷன்னா, இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டேபிள்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இப்போ வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம், டிலீட் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி பண்ணோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு டேபிள்குள்ளே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணோன்னா, இன்சர்ட் இன்டூ அப்படின்னு ஒரு கீவேர்டு சின்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இன்சர்ட் இன்டூ லாகின் வேல்யூஸ். ஸோ இன்னும் வந்து டேபிள் நேம்னா வேல்யூஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடி. ஸோ ஐடியோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டிஜர். ஸோ நீங்கள் வந்து ஒரு நம்பர் வந்து கொடுக்கணும், அதாவது கோட்ஸ் இல்லாமல். ஸோ இப்படி கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங் ஆகிடும், எரர் வரும். ஸோ கோட்ஸ் இல்லாமல் ஒரு நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ ஒன். ஸோ வந்து நான் வந்து யூசர் நேம் கொடுக்குறேன், சைபர் அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து பிளாக் ஹோல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னு வருது, அதாவது இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து இப்போ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போது செகண்ட் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணோன்னா, இப்போ வந்து நான் வந்து டூ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு, ஸோ சைபர் டூ பிளாக் ஹோல் டூ. ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு வேல்யூஸை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ண வேல்யூஸை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது வந்து செலக்ட் குவெரி வந்து யூஸ் பண்ணோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின். ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்னென்ன வேல்யூஸ் வந்து என்னென்ன டேபிளில் இருக்குது அப்படின்னு அவுட்புட்டாக வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஸ்டார்னா ஆக்சுவலாக இந்த ஸ்டாருக்கு பதில் காலம் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூசர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ யூசர் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ நான் லாகின்லேருந்து வெறும் யூசர் காலம் மட்டும்தான் நான் வந்து பார்க்கணும். ஸோ செலக்ட் யூசர் ஃப்ரம் லாகின். ஸோ அதே மாதிரி செலக்ட் பாஸ்வேர்ட் ஃப்ரம் லாகின், இல்லைனா செலக்ட் ஐடி ஃப்ரம் லாகின். ஆனால் நான் ஹேஷ்டிக் கொடுத்தேன். ஹேஷ்டிக் ஏன் கொடுக்குறேன்னா, எனக்கு வந்து எல்லா காலம்ஸும் ப்ரிண்ட் ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்டார் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின் வந்து எல்லா காலம்ஸும் எல்லா ரோஸும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணோம், அதாவது தெரியாமல் இன்சர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து அப்டேட் குவெரி இருக்குது. ஸோ அப்டேட் லாகின் டேபிள் நேம் கொடுக்கணும். அப்டேட் லாகின் செட் அப்படின்னு இன்னொரு வேர்டு இருக்குது. செட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச்டு வேர் யூசர் இஸ் ஈக்குவல் டு சைபர். ஸோ இந்த சின்டாக்ஸை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, ஸோ நான் வந்து லாகின் டேபிளை வந்து அப்டேட் பண்ணணும். லாகின் டேபிளில் என்ன அப்டேட் பண்ணோன்னா, நான் வந்து பாஸ்வேர்ட் ஃபீல்டு அப்டேட் பண்ணோம். அந்த பாஸ்வேர்டு வந்து யாருக்கு அப்டேட் பண்ணோன்னா, நான் வந்து யூசர் வந்து எங்கே சைபர் அப்படின்னு இருக்கோ அதை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா அதுவே கிளியராக இருக்கும். ஸோ அப்டேட் லாகின் செட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் வேர் யூசர் இஸ் ஈக்குவல் டு சைபர். ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ரோஸ் மேட்ச் ஒன் சேஞ்ச் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு வச்சு. ஸோ மேட்ரு என்னென்னா, இதெல்லாமே சின்டாக்ஸ் தான், அதாவது அப்டேட். இங்கே வந்து டேபிள் நேம் வரும், டேபிள் நேம் செட் காலம் நேம். ஸோ இங்கே வந்து காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ வேல்யூ வேர். இங்கே வந்து கண்டிஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து மீட் ஆகிடுச்சுன்னா, அந்த பர்டிகுலர் காலமுடைய வேல்யூ வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த குவெரியோடைய சிம்பிள் அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டிலீட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அதாவது ஒரு பர்டிகுலர் ரோ வந்து நான் வந்து டிலீட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து டிலீட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ டிலீட் ஃப்ரம் லாகின் வேர் யூசர் இஸ் ஈக்குவல் டு சைபர் ஆர் நான் வந்து சைபர் டூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போது ஒன் ரோ அஃபெக்டட் டிலீட் ஆச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின். ஸோ
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைபர் டூ வந்து டிலீட் ஆச்சு. ஸோ இதோடைய சின்டாக்ஸ் வந்து டிலீட் ஃப்ரம் டேபிள் நேமு வேர் யூசர் நேம். இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு கண்டிஷன் இது, வேர் காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ நேம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து எங்கே மீட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ரோ வந்து டிலீட் ஆகும். ஸோ இன்சர்ட் அப்டேட் டிலீட் வந்து பார்த்தாச்சு, குயரிங் பார்த்தாச்சு, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் செலக்ட் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ செலக்ட் ஆஸ்டிக்கான எல்லாமே வரும், இல்லைனா இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் காலம் நேம் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் இன்டு ஒரு லாகின் வேல்யூஸ் டூ, நான் இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டம்மி வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். சைபர் டூ பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட் டூ. ஸோ அதே மாதிரி த்ரீ த்ரீ சைபர், ஏன்னா சால்ட்டிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் நம்பர்ஸு ஃபார்வர்டில் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வேல்யூஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து சால்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வெப் இன்டர்ஃபேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், அதாவது ஆரோ மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரீ வந்து மேலே வந்துடும், அதாவது சார்ட் ஆகிடும். இல்லைனா இந்த பர்டிகுலர் காலம் வந்து சார்ட் பண்ணலாம் பை ஆல்ஃபபெட்டிக்காக ஒரு நம்பர் வைஸு. அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்கியூஎல் எப்படி பண்ணோன்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின், நான் வந்து ஆர்டர் பை அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் பை இங்கே வந்து நான் ஒன்னு கொடுப்பேன். ஸோ ஆர்டர் பை ஒன்னுன்னா இந்த ஃபஸ்ட் காலம் பிரகாரம், இந்த ஐடி காலம் பிரகாரம் நான் வந்து ஆர்டர் பை பண்ணோம் சால்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, ஏன்னா பை டிஃபால்ட்டு ஆர்டரிங் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும், அதாவது லோவர் நம்பர் டு ஹையர் நம்பர் 1, 2, 3. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது நான் டிசெண்டிங் பண்ணோன்னா டிஇஎஸ்சி அப்படின்னு பண்ணோம். ஸோ டிசெண்டிங், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3-1. ஸோ பை டிஃபால்ட்டு அசெண்டிங், இல்லைனா நீங்கள் ஏஎஸ்சி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஏஎஸ்சினா அசெண்டிங், டிஎஸ்சினா டிசெண்டிங். ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி யூசர் ஃபீல்டை வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஆர்டர் பை டூ கொடுப்பேன். ஸோ ஆர்டர் பை டூ கொடுத்துருவோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்பர் அப்புறமா ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ். ஸோ அதே மாதிரி எத்தனை காலம் நம்பர்ஸ் வேணுமோ அந்த பர்டிகுலர் காலம் நம்பரை வந்து இங்கே கொடுத்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம் பிரகாரம் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஆர்டர் பை. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சால்ட்டிங் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஃபில்டரிங் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் வந்து வேர் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ வேர் பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின் வேர். ஸோ வேர் வந்து பொதுவாக அதோடைய சின்டாக்ஸ் வந்து காலம் நேம் எடுத்துக்குவோம். ஸோ காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ வேரில் வந்து சின்டாக்ஸ் வந்ததுதான், ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் டேபிள்லேருந்து ஒரு பர்டிகுலர் காலம் வேல்யூ வந்து அந்த பர்டிகுலர் ரோ வேணும்னா நீங்கள் வந்து வேர் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு, எனக்கு ஐடி காலமில் 1 இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் ரோ வந்து வேணும். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த பர்டிகுலர் ரோ வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஐடி இஸ் ஈக்குவல் டு 2 or 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 அந்த பர்டிகுலர் காலமுடைய மேட்ச்டான அந்த பர்டிகுலர் ரோ வந்து டிஸ்பிளே இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஹேண்டை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டிவாக பாருங்கள். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 ஆண்ட் கண்டிஷனா, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ரோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 ஆண்ட் இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட், ஸோ பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 3 பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் இருக்கு, ஏன்னா 3 பாஸ்வேர்டு வந்து அதோடைய ஐடி வந்து 3, ஆனால் இங்கே வந்து நான் ஐடி வந்து 1 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ இருக்குது. ஸோ பை டிஃபால்ட் அண்ட் லாஜிக்கில் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூஸும் வராது. ஸோ அதே நான் வந்து இப்போது செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின் வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 3 பாஸ்வேர்ட். ஸோ இது கொடுத்தாங்கன்னா ட்ரூ ஆகிடும். ஸோ ஏன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின் எல்லா ரோஸும் வந்துடும், அந்த ரோஸ்லேருந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு பார்க்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரோ வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்புறமா அதை வந்து ஹேண்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டும் 3 பாஸ்வேர்டா அப்படின்னு பார்க்கும். பாஸ்வேர்டும் 3 பாஸ்வேர்டு, ஆமாம் ட்ரூ.
ஸோ இந்த என்டையர் கண்டிஷன் ட்ரூ ஆகிட்ட உடனே இந்த பர்டிகுலர் ரோ வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் ஆண்ட் கண்டிஷன். ஸோ ஆண்ட் கண்டிஷனில் மல்டிபிள் வேர் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேர் கண்டிஷன்ஸ் எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஏன்னா அதுதான் பேசிக் லாஜிக் அண்ட் ஏன்னா ட்ரூ அண்ட் ட்ரூ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரூ. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது. ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து ஆர் கண்டிஷன். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின் வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் நான் வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து லாகின்லேருந்து வேல்யூஸ் வேணும், ஆனால் ஐடி வந்து 1 இருக்கலாம் இல்லைனா ஐடி வந்து 2 கூட இருக்கலாம். ஸோ இப்படி பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வேறு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோஸ் வந்துருக்கு. ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 வந்து இது வந்து ட்ரூ கண்டிஷன் ஆகும். அப்புறமா ஆர் வந்து பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் 2. ஸோ பாஸ்வேர்ட் 2 இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆர் கண்டிஷனும் ஆண்ட் கண்டிஷனும் யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன். ஸோ இன்னும் வந்து பொதுவாக நெஸ்டட் குவரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ நான் அதை வந்து டிலீட் பண்ணிடுறேன். பொதுவாக ஒரு நம்பர்ஸில் வந்து இங்கே பைத்தனுடைய இன் ஆப்ரேட்டர் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் எஸ்கியூஎல்லையும் அது சிமிலர் தான், ஆனால் இங்கே வந்து அது தேவைப்படாது. ஸோ முக்கியமாக இன்னொன்று வந்து டிஸ்டிங்கை பற்றி சொல்லணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் டூல்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ நியூ பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு டூப்ளிகேட் வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்செர்ட் இன்ட்ரூ லாகின் வேல்யூஸ் மறுபடியும் நான் வந்து சைபர் அப்படிங்கிற வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். 4 சைபர் பாஸ்வேர்ட். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது, அதாவது யூசரில். ஸோ யூசர் ஐடி 1 சைபர் அப்படின்னு நேம் இருக்குது, யூசர் ஐடி 4 சைபர் அப்படின்னு நேம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின் வேர் யூசர் இஸ் ஈக்குவல் டு சைபர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு வந்து 2 வந்து ரிசல்ட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து யூனிக்காக வேணும். சில லாட்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்கிற டேபிள்ஸில் வந்து இந்த மாதிரி குவரி யூஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் வந்து நிறையா வரும். ஸோ உங்களுக்கு வந்து யூனிக்காக வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்டிங்க் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்டிங்க்ட். ஸோ எந்த காலமுடைய யூனிக் வேல்யூஸ் வேணும்னா எனக்கு வந்து யூசர் காலமுடைய யூனிக் வேல்யூஸ் வந்து வேணும். ஸோ இந்த யூசர் காலம் பிரகாரம் எனக்கு வந்து யூனிக்கான ரிசல்ட் வந்து எனக்கு வேணும். ஸோ செலக்ட் டிஸ்டிங்க் யூசர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டிஸ்டிங்க்டை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைக்கை வந்து லைக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ லைக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங் மேட்சிங் தான். இப்போ பைத்தனில் எப்படி ஸ்ட்ரிங் மேட்சிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித், ஸோ அதே மாதிரி லைக்லேயும் இருக்கு. ஸோ MySQL வந்து இதை வந்து லைக் அப்படின்ற யூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின் வேர் யூசர் லைக். ஸோ இப்படி நான் லைக் கண்டிஷன் கொடுக்கும்போது ஈக்குவல்ஸ் வந்து வராது. ஸோ லைக் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 சிங்கிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் வந்து சியில் ஆரம்பிக்கிற எல்லா யூசர் நேம்ஸும் வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து சி மாடுலஸ் கொடுப்பேன். ஸோ இப்படி கொடுத்துட்ட உடனே சிக்கு அப்புறமா என்னென்ன யூசர் நேம்ஸ் இருக்கோ அந்த யூசர் நேம்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருந்துச்சு, அது வந்து வரல. ஸோ ஏன்னா இது வந்து பை டிஃபால்ட் லினக்ஸில் எப்படி இந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக இருக்கேன். ஸோ இது வந்து லினக்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா C.asterisk அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதாவது சிக்கு அப்புறமா எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து ப்ரிண்ட் ஆகணும். ஸோ அதே மாதிரி MySQL வந்து சி மாடுலஸ் அந்த பர்சன்டேஜ் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அதாவது ஆர்க்கு முன்னாடி அதாவது எண்டிங் வந்து ஆரில் இருக்கணும். ஸோ அத்தை வந்து பார்த்தோன்னா சைபர் 3 வேல்யூஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் 2 இருக்குது, அது மட்டும் இங்கே வரல. ஏன்னா எண்டிங் வந்து ஆர் வேணும். ஸோ அதனால் எந்த பர்டிகுலர் யூசர் காலமில் ஆர் வேல்யூ எண்டாவதோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்லாம் வரும். ஸோ இப்படி தான் லைக் வந்து யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 2 மாடுலஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது நடுவில் இந்த கேரக்டர் இருக்கணும், நான் வந்து ஒய் இருக்கணும்.
சரி பார்த்தனா எல்லாத்துலேயுமே ஒய் இருக்கு, அதாவது இந்த யூசர் காலமில் எல்லா இடத்துலையுமே ஒய் இருக்கு. ஸோ அதனால் எல்லா ரோஸும் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் ஸ்டார்டிங் வித் சி கேரக்டர் இல்லை எண்டிங் வித் எ பர்டிகுலர் கேரக்டர் இல்லை நடுவில் இருக்கிற இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து நீங்கள் வந்து லைக் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வச்சு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து லிமிட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின். ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 10,000 மில்லியன்ஸ் ஆஃப் டேபிள்ஸ்லாம் இருக்கும் பொதுவாக கம்பெனி டேட்டா பேஸில் எல்லாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குவரியை செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அந்த டேபிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். ஸோ நிறைய ரோஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த குவரி முடியறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து சாம்பிள் டேட்டா பார்க்கணும், அதாவது ஃபஸ்ட்டு 2-3 ரோஸ் இல்லைனா ஃபஸ்ட்டு 5-10 காலம்ஸ் அப்படிலாம் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து லிமிட் யூஸ் பண்ணலாம். ஸோ லிமிட் 1. ஸோ இப்படி கொடுத்தனா வெறும் ஒரே ஒரு ரோ தான் எனக்கு வேணும், இல்லைனா லிமிட் 2 எனக்கு 2 ரோஸ் வேணும், இல்லைனா லிமிட் 3 ரோஸ் வேணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து லிமிட்டோட வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து கட் டவுன் பண்ணுறீங்க. ஸோ மை எஸ்கியூஎல் பற்றி மினிமம் சின்டாக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து முழுக்க முழுக்க எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் தெரியறதுக்கு மட்டும்தான் நான் வந்து பொதுவான அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட் அட்வான்ஸ் இல்லை தேவையான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குது, ஜாயின்ஸ் இன்னர் ஜாயின் லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் அவுட்டர் ஜாயின் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப் குவரிஸ் அப்படின்னு இருக்குது, ட்ரிகர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா இதெல்லாம் கூகுள் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. ஆனால் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கு இவ்வளோ போதும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கு தேவையான மைஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஹோஸ்ட் பண்ணி ஒரு சிம்பிள் பிஹெச்பி கோடு இருக்கும். ஸோ அந்த பிஹெச்பி கோடு வந்து இந்த மைஸ்கியூஎல் டேபிளுக்கு வந்து கனெக்டாக இருக்கும். ஸோ அது வழியாக நம்ம வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.